அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமது ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க கிழிந்த குரு ஆணை அல்லது பழைய குரு வந்து வீட்டில் இருக்கு அதை நம்ம எப்படி வெளியேற்றுவது அதை எப்படி நம்ம வெளிய என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டிருக்காங்க அலகம் இல்லா இன்ஷால்லா அதை பார்ப்போம்லா பயன்படுத்த முடியாத பழைய குரான் பிரதிகள் சிலர் எழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் மண்ணில் புதைக்கணும்னு சொல்றாங்க சிலர் கிணற்றில் போடணும்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க ஓடும் தண்ணீரில் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அலமது இல்லா ஆனா இந்த விஷயத்துல மார்க்கம் ஏதாவது நிபந்தனை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இல்லை கு ஆனுடைய புனிதம் பற்றி சரியான தெளிவு இல்லாத காரணத்தால தான் இவ்விஷயத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் சில மக்களிடத்துல எழுதுகிட்டு இருக்கு அவ்வாவு போதுமானவன் அவ்வாவுடைய வார்த்தை என்பது அவ்வாவுடைய வார்த்தை என்பது குரானில் உள்ள அந்த மகத்துவமிக்க வார்த்தை அதுலா அது சொல்லப்படுகின்ற வார்த்தையை நம் உள்ளார நம்ம மனதுள்ளார உள்வாங்கி அதை செயல்படுத்தி காட்டுமே தவிர்த்து அந்த எழுத்துக்கு மகிமை இருப்பதாக நம்புறது தான் தவறு அல்லாஹு போதுமான இந்த குரான் வந்து அல்லாஹுவிடமிருந்து நபிகல் நாயம் சல்லுல்லாஹு அலை இஸ்லாமா அவர்களுக்கு எழுத்து வடிவில் காகிதத்தில் அல்லாஹு தாலா கொடுத்தானா அப்படின்னு பார்த்தனாக்கா கிடையாது மாறாக ஓசை காதில் வாங்கக்கூடிய அந்த ஓசை மூலமாக தான் அல்லாஹு தாலா குரான இறக்கி வச்சா நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக நமக்கு நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேணும் இன்ஷா அல்லா குரானை வந்து ஓசை வடிவில் கொண்டு வருவதற்கு எழுத்து உதவியாக இருக்கின்ற அந்த ஒரு காரணத்தால நபிகல் நாயம் சல்லாஹலிஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க எழுத்து வடிவில் எழுதி வைப்பதற்கு அனுமதி கேட்குறாங்க அதே மாதிரி எழுதியும் வச்சிருக்காங்க அல்ஹாந்தீங்களா அதை நபிகள் நாயம் செலவசம் ஆதரிச்சிருக்காங்க சில சகாபாக்கள் வந்து மரப்பட்டைகளிலும் சில சகாபாக்கள் எலும்புகளிலும் சில சகாபாக்கள் வந்து அஹ் ஓலைகளிலையும் எழுதி வச்சிருந்தாங்க நபிகள் நாயம் செல்லவாகவும் அவங்க வந்து அவருடைய காலகட்டத்தில் இருந்த சகாபாக்கள் எழுதி வச்சிருந்தாங்களா அந்த எழுத்துக்களை ஆதரித்தார்களே தவிர்த்து அதுதான் குரானுடைய முழு வடிவம் என்று நபிகள் நாயின் சொல்லு அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை என்பதை நாம் மனதில் தீர்க்கமாக நிலை நிறுத்த வேண்டும் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா மேலும் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்களே குரான் வந்து வெளியே போடக்கூடாது குப்பையில போடக்கூடாது அங்கே போடக்கூடாது இங்க போடக்கூடாது அல்லாஹுடைய வார்த்தையாது அப்படிலாம் செய்யக்கூடாது அது பாவம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இப்படி ஒரு நிலைப்பாடு உண்மையாலுமே இருந்திருந்தால் நபிகள் நாயம் செல்வாஹ அவருடைய காலகட்டத்துல நமிஸ்ராஜ்லுடைய ச தோழர்களாக இருந்த சில சகாபாக்கள் எழுதி வச்சுருக்காங்களே அப்ப அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருப்பாங்களே இந்த எலும்பை வந்து இந்த இடத்துல போடாதீங்க இந்த இடத்துல இப்படி செய்யாதீங்க இந்த காகித இடத்தை இந்த காகிதத்தை கண்ட இடத்துல வீசாதீங்க இது அவ்வாவுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சகாபாக்களுக்கு மத்தியில் அறிவுரை சொல்லியிருப்பாங்களே இல்ல எச்சரிக்காது செஞ்சுருப்பாங்களே அது போன்ற எந்த விதமான குரான் வசனமோ அல்லது ஹதீசுமே கிடையாது சரிங்களா அப்போ எந்த ஒரு தகவலுமே நபிகள் நாயம் சொல்லலாம் அலையூஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தல சொல்லலை அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு கருதக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக தெரிய வருது அலமது இல்லா குரான் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஆனால் குரான் வாசகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் குரான் எழுத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா எழுத்து வடிவில் குரான் வரல குரான் வாசகங்கள் அர்த்தங்கள் விலை மதிக்க முடியாத அந்த வாசகங்கள் அந்த அர்த்தங்களை நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தி அதற்கு தகுந்த நம்முடைய வாழ்க்கையில் நடத்தின அதுதான் முக்கியமே தவிர்த்து எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிறத மேலும் மேலும் நம்முடைய உள்ளத்துல நாம் நிலைநிறுத்த வேண்டும் இன்ஷா அல்லா சகாபாக்களுக்கு இது குறித்து எந்த இடத்திலையும் நம் மிக நாயம் சொல்லுள்ள அவர்கள் எந்த செய்தியும் சொல்லவில்லை என்பதை நாம் விளங்கணும் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் எந்த இடத்துலையும் சொல்லி காட்டவில்லை என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஊர்ஜிதமாக எண்ண வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதாவது இந்த குரான் வாசகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன இது விலைமதிக்க முடியாத ஒரு அற்புதமான அல்லாஹுடைய ஒரு வாசகம் என்று எண்ணுவது தவறு கிடையாது ஆனால் இதை வந்து இப்படி போடுறது மிகப்பெரிய தவறு இந்த குப்பையில் போடக்கூடாது நெருப்பில் போடக்கூடாது அங்கே செய்யக்கூடாது இங்கே செய்யக்கூடாது இதில் போடணும் தண்ணியில் போடணும் பொதைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நபுலா சார் சொல்லாத செய்திக்கு முரணான செய்தி அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் ஷாவா அதே சமயம் குரானை அவமதிக்கும் விதமாக இந்த குரானா எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அல்லாவா அவன் எவனே தெரியாது நவசுலாம் எவனே தெரியாது இதெல்லாம் ஒரு குரானான் சொல்லிட்டு எழுத்துக்களை இந்த குரானுடைய வாசகங்களை அவமதிக்கும் விதமாக தீயில் இட்டாலோ அல்லது குப்பையில் போட்டாலோ அதுதான் தவறு சரிங்களா நம்முடைய எண்ணங்கள் பொறுத்துதான் நம்முடைய செயல்பாடுகளே அமையும் நபிகல் நாயின் சொல்லவாஹோலே சார்கள் சொன்னதாக உமரலியவாஹோ என்கிற அவங்க அறிவிக்கிறாக இந்த செய்தி புகாரில ஒன்னாவது ஹதீஸாக சொல்லப்பட்டிருக்கு இன்னமல்லு செயல்கள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் அமைகிறது என்று நபிகள் சொல்ல உலகம் உலக சொல்லி காட்டுறாங்க இது கிழிந்த குரான் இது பழைய குரான் இதனால் இப்போதைக்கு நமக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டால் தவறு கிடையாது நீங்கள் எரித்தாலும் தவறு கிடையாது மண்ணில் போட்டாலும் தவறு கிடையாது அல்லது நீங்கள் தண்ணியில் விட்டாலும் தவறு கிடையாது அதை நீங்கள் எப்படி வெளிப்பாடு வீட்டை விட்டு வெளியே எட்டுவதற்கு நீங்கள் எந்த முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சி செஞ்சு கொள்ளலாம் அலமதுல்லா ஆனால் அதே சமயம் இந்த குரான் எனக்கு பிடிக்கல இந்த எழுத்துடைய வாசகம் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த குரானை குறை கூறும் விதமாக நாம் வந்து நம்முடைய செயல்பாடை வெளி வெளிப்படுத்துகிறோம் சொன்னால் அந்த இடத்துல தான் அது தவறாக கருதப்படும் இன்னமல் ஆனாலும் பின்னியா செயல்கள் அனைத்தும் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான் அமைகின்றது நம்முடைய எண்ணம் அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் இன்ஷால்லா தேவையில்லாதது பயன்படுத்த முடியாதது கிழிஞ்சு போயிடுச்சு இதை இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அதனால குப்பையில் போகிறனாக்கா தவறு கிடையாது அல்லாஹு ஆலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹு